வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். வண்ணங்களின் விழாவான ஹோலி பண்டிகை நாடெங்கும் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. மேற்குவங்க மாநிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான பிஜேபியின் நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளார். இத்தாலியிலிருந்து பஞ்சாப் திரும்பிய ஒருவருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 44 உயர்வு. இதுவரை சுமார் 9 லட்சம் பேருக்கு கோவிட் நோய் தொற்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். தமிழகத்தில் கோவிட் வைரஸை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. கே பி முனுசாமி, மு தம்பிதுரை, ஜி கே வாசன் ஆகியோருக்கு வாய்ப்பு. கோவிட் வைரஸ் பாதிப்பின் காரணமாக ஷேக் முஜ்பி ரஹ்மானின் 100 விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்ச்சி தள்ளி வைப்பு. ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள குத்துச்சண்டை வீரர் அமித் பங்கலுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பாராட்டு. விரிவான செய்திகள். வண்ணங்களின் விழாவான ஹோலி பண்டிகை நாடெங்கும் நாளை கொண்டாடப்படுகிறது. தீமையை நன்மை வெல்லும் என்பதை குறிப்பதற்கும் வசந்த காலத்தின் வருகையை அறிவிப்பதற்கும் என இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தின் வருகையை அறிவிக்கும் ஹோலி பண்டிகை மக்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை உருவாக்கும் தூதன் என்று குறிப்பிட்டுள்ளார். எண்ணற்ற வண்ணங்களால் கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் பண்பாட்டு பாரம்பரியத்திற்கும் சிறந்த உதாரணமாக விளங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள ஹோலி வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் பாச உணர்வுடன் கொண்டாடுவது என்று குறிப்பிட்டுள்ளார். ஹோலிக்கு முந்தைய நாள் இரவில் மரக்கட்டைகளை அடுக்கி தீயிட்டு கொளுத்துவது தீமையை நன்மை வெல்லும் என்பதை குறிப்பதாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். நட்பு மற்றும் நல்லுறவுகளை வலுப்படுத்தும் தருணமாக சமுதாயத்திற்கு ஹோலி பண்டிகை அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் நோய் தொற்று காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற அடிப்படையில் இந்த முறை குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய ஹோலி கூட்டம் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் நோய் தொற்று காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் பலர், பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் ஹோலி கொண்டாட்டங்களை தவிர்ப்பதாக அறிவித்துள்ளனர். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு தில்லி காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்துள்ளனர். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வண்ணமிகு பண்டிகையான ஹோலியின் போது சகோதரத்துவமும் அன்பும் மக்களிடையே உறவுகளை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்த பண்டிகை சமுதாயத்தின் அமைதி மற்றும் வளத்தை உணர்த்துவதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான பிஜேபியின் நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மேற்குவங்கத்தைச் சேர்ந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியாக பிரதமர் மோடி பேச்சு நடத்தியுள்ளார். இந்த பேச்சுக்களின் போது மேற்குவங்க அரசியல் நிலவரம் மற்றும் தமது அரசின் திட்டங்கள் குறித்த மக்களின் கருத்துக்கள் பற்றி அவர்களிடம் கேட்டறிந்தார். 2019 மக்களவைத் தேர்தலில் இந்த மாநிலத்தில் மொத்தமுள்ள 42 இடங்களில் 18 இடங்களை கைப்பற்றிய பிஜேபி தற்போது சட்டப்பேரவை தேர்தலிலும் தனது நிலையை வலுப்படுத்தி ஆட்சியை பிடிக்கும் நம்பிக்கையில் செயல்பட்டு வருகிறது. மாநிலத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் மோடி சந்தித்து அவர்களது கருத்துக்களை கேட்டிருப்பதால் அவர்கள் அனைவரின் உத்வேகத்துடன் கூடிய ஆர்வமுள்ள பணிகள் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு கிடைக்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திலீப் கோஷ் தெரிவித்தார். கோவிட் நோய் தொற்று பரவி வரும் நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் சுமார் 9 லட்சம் பயணியர்களிடம் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்ற ஜனவரி மாதம் 18 7 விமான நிலையங்களில் அனைத்து பயணியரிடமும் தொடங்கப்பட்ட சோதனை நடவடிக்கை தற்போது 30 விமான நிலையங்களில் நடைபெற்று வருவதாக கூறினார்.
இதர நாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணியரும் சோதனையிடப்படுவதாக தெரிவித்த அவர், இதுவரை 874,708 பயணியர் சோதனையிடப்பட்டிருப்பதாக கூறினார். தில்லி அரசுடன் தனிமைப்படுத்தும் வார்டுகள், குவாரண்டைன் எனப்படும் தனிமைப்படுத்தும் வசதிகள், கூடுதல் மருத்துவர்கள், சேவை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். கேரளா, தில்லி, உத்தரப்பிரதேசம், ஜம்மு ஆகிய பகுதிகளிலிருந்து தலா 1 வீதம் நேற்று புதிய நோய் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கோவிட் வைரஸ் தடுப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்து மாநில அரசுகளுக்கும் அனுப்பப்பட்டிருப்பதாக ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். கோவிட் வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க தேவையான தனி வார்டுகள், மருத்துவக் குழுவினர் மற்றும் பரிசோதனை கூடங்களை தயார் நிலையில் வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கோவிட் சோதனையிடப்பட்ட 3,003 மாதிரிகளில் இன்று வரை 44 பேருக்கு நோய் தொற்று இருப்பது அதிகாரப்பூர்வ மதிப்பீடுகளில் காணப்படுகிறது. இத்தாலியிலிருந்து திரும்பி வந்த பஞ்சாப் மாநில ஹோசியார்பூர் என்ற இடத்தைச் சேர்ந்த ஒரு நபர் கோவிட் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டது. கோவிட் தொற்று சோதனைக்கென நாடெங்கும் தற்போது 52 சோதனை கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. கூடுதலாக 57 சோதனை கூடங்களை வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியா வழங்கியுள்ளது. மொபைல் தொலைபேசி நிறுவனங்கள் மூலம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கோவிட் தொற்று குறித்த விழிப்புணர்வு செய்திகள் டயல் டோனாகவும் குறுஞ்செய்திகளாகவும் அனுப்பப்பட்டு வருகின்றன. தில்லியில் கோவிட் நோய் தொற்று 4வதாக ஒரு நபருக்கு ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில், இந்த நோய் தொற்று பரவுவதை தடுக்க மத்திய அரசும் தில்லி அரசும் நெருங்கி ஒத்துழைத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுடன் நேற்று தொற்று தடுப்பு தயார்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் பாதிப்புள்ள நபர்களுடன் தொடர்பு கொண்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக கூறினார். வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் சோதனையிடப்படுவதாக கூறினார். இந்த நோய் தொற்று பரவுவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்படும் என்றார். மத்திய சுகாதார அமைச்சருடனான ஆய்வுக் கூட்டத்தில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், தில்லி சுகாதார அமைச்சர் சத்ரேந்திர ஜெயின், நகராட்சி மாநகராட்சி மேயர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். கேரள மாநிலத்தில் கோவிட் நோய் தொற்று மேலும் சிலருக்கு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில், 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை உருவாக்கப்பட்டிருப்பதாக மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கோவிட் தொடர்பான விவரங்களை அறிவதற்கு 3 அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவிட் வைரஸை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், தலைமைச் செயலர் சண்முகம், சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே சென்னையில் இன்று கோவிட் நோய் தொற்று குறித்து தகவல் தெரிவித்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, சென்னை ஆகிய இடங்களில் கூடுதலாக 300 தனிமைப்படுத்தும் வார்டுகள் உருவாக்கப்படும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 10 கோடி முகக்கவசங்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், கூடுதலாக மேலும் இவற்றை இருப்பில் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 1 நபருக்கு கோவிட் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், அவரது உடல்நிலை ஸ்திரமாக இருந்தாலும் அவர் தனிமை வார்டில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார். தனிமைப்படுத்தும் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மற்றொரு நபரிடம் சோதனை செய்ததில் அவருக்கு கோவிட் தொற்று இல்லை என அறியப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சோதனைக்கென அனுப்பப்பட்ட மேலும் 8 மாதிரிகளின் முடிவுகள் விரைவில் வெளிவரும் என்றார். இந்த நோய் தொற்று குறித்து தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்புவோருக்கு எதிராக அவர் எச்சரிக்கை விடுத்தார். சென்னையில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் சோதனைக் கூடத்தின் தேனி மாவட்டத்தில் மற்றொரு சோதனைக் கூடம் திறக்கப்பட்டிருப்பதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மலேசியாவிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த கேரள இளைஞர் ஒருவருக்கு சளி போன்ற அறிகுறிகள் தென்பட்டதால் அவர் தனிமை வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனை முடிந்து அறிக்கைகள் பெற்ற பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவிட் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க புதுச்சேரியில் 200 படுகைகள் கொண்ட சிறப்பு வார்டு தயாராக உள்ளது என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜிப்மர் மருத்துவமனையில் கோவிட் வைரஸ் பரிசோதனை கூடம் திறக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். முன்னதாக இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பது குறித்து முதலமைச்சர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் புதுமை தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை இயக்குநர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திடீர் பயணமாக காஷ்மீர் சென்றுள்ளார். கோவிட் 19 வைரஸ் பிரச்சினையால் ஈரானில் உள்ள இந்திய மாணவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காஷ்மீரில் உள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் திடீர் விஜயமாக இன்று காலை காஷ்மீர் சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாணவர்களின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து பேசினார். ஈரானில் உள்ள அவர்களது பிள்ளைகளை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதியளித்தார். ஜம்மு, காஷ்மீர், லடாக் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 300 பேர் தற்போது ஈரானில் சிக்கியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள், ஏனையோர் யாத்ரீகர்கள் மற்றும் இதர பயணிகள் ஆவர். முன்னதாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், ஈரான் நாட்டில் கோம் நகருக்கு புனித பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியர்களுக்கு அங்குள்ள மருத்துவமனைகளில் பரிசோதனை செய்ய இந்திய தூதரக அலுவலகம் ஈரான் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். இதற்காக இந்திய மருத்துவர்கள் குழுவை மத்திய அரசு ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் 19 வைரஸ் தொற்றினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் ஈரானும் ஒன்று. இந்த நோய் தொற்று காரணமாக இந்த நாட்டில் 194 பேர் உயிரிழந்தனர். ஈரானின் கோம் நகரில் சிக்கியுள்ள சுமார் 40 இந்திய குடிமக்களுக்கு வைரஸ் பரிசோதனை செய்வதற்காக மருத்துவக்குழுவை அந்நாட்டிற்கு இந்தியா அனுப்பியுள்ளது. கோம் நகரில் சிறு மருத்துவமனை ஒன்றையும் இந்தியா அமைத்துள்ளது. அருணாச்சல பிரதேசம் சேலா கணவாய் பகுதியில் பலத்த பனிப்பொழிவில் சிக்கிய 390 பேரை இந்திய ராணுவம் மீட்டுள்ளது. இட்டா நகரில் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்தார். இம்மாதம் 7 மற்றும் 8 இடைப்பட்ட இரவில் 14,000 அடி உயரத்தில் ராணுவத்தினர் இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக பாதுகாப்பு செய்தித் தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஷ்வர்தன் பாண்டே தெரிவித்தார். மீட்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் மருத்துவ உதவியும் உணவும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். வடகிழக்கு தில்லியில் வன்முறை பாதிப்புகள் ஏற்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSEயின் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு தேதிகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 12ஆம் தேதி தொடங்கும் என்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் CBSEயின் உயர்நிலை அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவிலும் ஆப்கானிஸ்தானிலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவித்து வருவதாக அரசியல் நிபுணர்களும் மனித உரிமைகள் ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜெனீவாவில் நடைபெற்ற எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த சர்வதேச கருத்தரங்கில் பங்கேற்ற இவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டனர். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எதிரான மறைமுக யுத்தத்தில் பாகிஸ்தான் தனது பகுதிகள் புகலிடம் அளிக்கப்பட்டுள்ள பல்வேறு பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்தி வருவதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த மனித உரிமைகள் ஆர்வலர் ஆரிஃப் அஜாக்கியா கருத்தரங்கில் தெரிவித்தார். பாகிஸ்தான் வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக பயங்கரவாதமும் எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரா கண்ணகி என்ற பெண்மணிக்கு ஔவையார் விருதை இன்று வழங்கினார். திருவண்ணாமலை நகராட்சியில் எரிவாயு தகன மேடை பொறுப்பாளராக பணியாற்றி வரும் இவர் 1000 மேற்பட்ட ஆதரவற்ற சடலங்களுக்கு சட்ட விதிமுறைகளின்படி இறுதிச் சடங்கு மேற்கொண்டவர். இந்த விருதில் 1,00,000 காசோலை, 8 கிராம் தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் அடங்கியிருக்கும். மாநிலங்களவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மார்ச் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் 3 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளனர். இதன்படி KP முனுசாமி, மு தம்பிதுரை ஆகியோர் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடுவார்கள் என்றும் மற்றொரு இடம் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த இடத்தில் GK வாசன் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திமுக சார்பில் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், NR இளங்கோ ஆகிய 3 பேர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விரைவுச் செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நில மோசடி தொடர்பான புகார்கள் மற்றும் நடவடிக்கை தொடர்பாக அம்மாநில அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆட்சியர் அருண் உட்பட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். நில மோசடி தொடர்பாக பொதுமக்கள் புகார் செய்யும்போது மனு பெற்றுக் கொண்டதற்காக ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட இடத்தை அதிகாரிகள் நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும் என்று ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
நில மோசடி தொடர்பான புகார்களை ஒருங்கிணைத்து ஆலோசனைக் குழுவின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்றும் இதற்காக தனி செயலியை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் சிறு மற்றும் குறு தொழில் கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் செல்லூர் ராஜு சுமார் 10 கோடி ரூபாய் கடன் உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் வரும் ஜூன் மாதம் முதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தில் உள்ள சில தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், இதன் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று கூறினார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வந்த 46வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் அமைத்த அரங்கிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சிறந்த அரங்கிற்கான பரிசினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் வழங்கினார். அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ், சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி உட்பட உயரதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் இந்தியாவில் உள்ள யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்று பிஜேபி மாநில செய்தித் தொடர்பாளர் திருப்பதி நாராயணன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களினால் நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்வதாக கூறினார். அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டில் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் சில கட்சிகள் செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சென்னை தரமணியில் உள்ள சிஎஸ்ஐஆர் நிறுவனத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் முதன்மை செயல்பாட்டு நிர்வாகி நீனு இட்டாரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சிஎஸ்ஐஆர் இயக்குநர் பேராசிரியர் சந்தோஷ் கப்ரியா விழாவிற்கு தலைமை தாங்கினார். பெண்கள் தினம் தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. அர்ஜென்டினா திரைப்பட விழா இன்று சென்னையில் தொடங்கியது. புதுதில்லியில் உள்ள அர்ஜென்டினா தூதரகத்தின் பண்பாட்டு பிரிவு தலைவர் கார்லோஸ் முஸ்காரி விழாவை தொடங்கி வைத்தார். இந்த தூதரகத்தின் கான்சல் விக்டோரியா மோல்தேனி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். திரைப்பட இயக்குநர் ஹாலிதா ஷமீம் நிகழ்ச்சியில் குத்துவிளக்கேற்றி வைத்தார். அர்ஜென்டினா தூதரகமும் இந்திய திரைப்பட விமர்சன நிறுவனமும் இணைந்து இந்த திரைப்பட விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. நாட்டில் பெண் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முற்றிலும் தடுக்கும் வகையில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட உள்ளன என்று தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் டாக்டர் ஆர் ஜி ஆனந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். காவல் நிலையங்களில் பெண் காவலர் உள்ளிட்ட குழந்தை நல காவல் அலுவலர் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். குழந்தைகளுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்வதை தடை செய்வது குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். குழந்தைகள் தங்கள் பிரச்சினைகளை தெரிவிப்பதற்கு வசதியாக 1098 என்ற குழந்தை பாதுகாப்பு தொலைபேசி சேவை குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஆனந்த் கேட்டுக்கொண்டார். இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் ஊட்டியில் இன்று நடைபெற்றது. மாவட்ட தொழில் மையம் ஏற்பாடு செய்திருந்த இந்த முகாமில் பாபா அணுசக்தி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். வேலைவாய்ப்பை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்கள் மூலம் பயிற்சி மற்றும் கடன் உதவி அளித்து வருவதாக அவர் கூறினார். இந்த வாய்ப்புகளை இளைஞர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற மாசி மக தேர் திருவிழாவை பற்றிய ஒரு தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மரகதாம்பாள் சமேத சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மக தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. 800 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தின் மாசி மாத விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். மரகதாம்பாள் சமேத ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் சுவாமி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஊர்வலத்தின் போது பக்தர்கள் பூ பழங்களை வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள்.
தமிழகம், ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டனர். நாட்டில் கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதற்காக மத்திய அரசு நிதி உதவியுடன் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் செயல்பாடு பற்றிய தொகுப்பை பார்ப்போம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜமுனாமத்தூர், தண்டாரம்பட்டு பகுதிகளில் பழங்குடியின மலைவாழ் மக்கள் அதிக அளவில் உள்ளனர். பழங்குடியின மக்களின் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா எனும் உண்டு உறைவிட பள்ளிகளை நடத்தி வருகிறது. பெருங்காட்டூர், புலியூர், பெருங்களத்தூர் உட்பட 5 இடங்களில் இந்த பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கண்டறிந்து இந்த பள்ளிகளில் சேர்க்கப்படுகின்றனர். அவர்களுக்கு இலவச தங்குமிடம், உணவு, புத்தகம், சீருடை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. 8 வகுப்பு வரை தரமான கல்வி கற்பிக்கப்படுகிறது. மேலும் சுயதொழில் பயிற்சியும் கராத்தே போன்ற தற்காப்பு பயிற்சிகளும் மாணவிகளுக்கு அளிக்கப்படுகின்றன. இந்த பள்ளிகள் செயல்பாட்டால் இப்பகுதியில் மாணவிகள் இடைநிற்றல் என்ற நிலை ஏற்படாமல் தடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருள் செல்வம் தெரிவிக்கிறார். 8 வகுப்பும் ஒரு 150 மேற்பட்ட பெண் குழந்தைகள், 10 வகுப்பும் ஒரு 110 மேற்பட்ட பெண் குழந்தைகள், 12 வகுப்பும் 80 மேற்பட்ட குழந்தைகள் கல்லூரி படிப்பையும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க, அரசு வேலையும் பெற்றிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த KGPV கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா உண்டுவிட பள்ளி தான். இந்த உண்டுவிட பள்ளியானது தரமான உணவு, நல்ல இருப்பிடம், பாதுகாப்பான CCTV கேமராவோட கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு ஹாஸ்டல் வசதியோட நல்ல சப்ஜெக்ட் டீச்சர்ஸை கொண்டு நல்ல சிறப்பாக செயல்பட்டு வருது. இடைநிற பள்ளிகளை தான் இதில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் மலைவாழ் மக்கள், ஆதிதிராவிட மலைவாழ் மக்கள், இருளறின பிள்ளைகள், தாய்த்தோப்பு இல்லாத பிள்ளைகள், இது மாதிரியான சமூகத்தால் ஏதாவது வகையில் பாதிப்புக்குள்ளான மக்களுடைய குழந்தைகள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் தரமான கல்வியையும், தரமான உணவையும், தரமான பாதுகாப்பையும் இங்கே ஏற்படுத்தி கொடுப்பதில் எங்கள் நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. இந்த பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகின்றனர். நான் ஒரு பள்ளி செல்லாத பெண் குழந்தை. எனக்கு இந்த KGPS ஸ்கூலில் ஒரு டீச்சர்ஸ் இங்கே சேர்த்து வந்து விட்டாங்க. நான் நல்லா படித்தேன். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எல்லா டீச்சர்ஸும் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து இப்போ நான் நல்லா எழுதுவேன், நல்லா படிப்பேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா டிராயிங் பண்ணுவேன். இப்போ இன்னும் நான் மேலே படித்து நான் ஒரு IPS போலீஸ் ஆகணும். அதுதான் என் லட்சியம். நன்றி. பங்களாதேஷின் நிறுவன அதிபர் காலஞ்சென்ற ஷேக் முஜ்பீர் ரஹ்மானின் ஓராண்டு கால நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. டாக்கா நகரில் இம்மாதம் 17 தேதி நடைபெறுவதாக இருந்த இந்த தொடக்க நிகழ்ச்சி COVID-19 பாதிப்பு காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று நூற்றாண்டு விழா கொண்டாட்ட அமலாக்கக்குழு முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கமால் அப்துல் நாசர் தெரிவித்துள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க நிகழ்ச்சியின் காலப்பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். முஜ்பீர் ரஹ்மான் நூற்றாண்டு விழா தொடர்பான மாபெரும் பேரணி பின்னர் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியில் பங்கேற்க வெளிநாட்டு பிரமுகர்கள் பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இனி வருவது வணிகச் செய்திகள்.
கோவிட் 19 வைரஸ் உலகம் முழுவதும் பரவி வரும் நிலையில் இன்று பங்குச் சந்தைகள் இறக்கத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1941 புள்ளிகள் குறைந்து 35634 புள்ளிகளாக காணப்பட்டது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 538 புள்ளிகள் குறைந்து 10451 புள்ளிகளாக நிறைவடைந்தது. இந்த வைரஸ் பாதிப்பால் உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடும் என்பதே பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு காரணம் என்று வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74.24 காசாக உள்ளது. கோவிட் 19 நோய் தொற்று விரைவாக பரவி வரும் நிலையில் ஆசிய பங்குச்சந்தைகள் இன்று மிகுந்த இறக்கத்தை அடைந்தன. இத்துடன் எண்ணெய் விலை உலக அளவில் குறைந்தது மேலும் பங்குச்சந்தை நிலவரத்தை மோசமாக்கியுள்ளது. இந்நிலையில் அரசுகளும் மத்திய வங்கிகளும் பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்டு வருகின்றன. டோக்கியோ மற்றும் மணிலா பங்குச்சந்தைகள் 5% அளவுக்கு குறைவை பதிவு செய்தன. ஷாங்காய் 2.5% குறியீட்டையும் பாங்காக் 6.8% குறியீட்டையும் இழந்தது. ஐரோப்பிய மற்றும் வால்ஸ்ட்ரீட் பங்குச்சந்தைகளும் பெருத்த சரிவை சந்தித்தன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 33,448 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,181 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 49,500 ரூபாயாகவும் ஒரு கிராம் 49.50 காசாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 73.33 காசாகவும் டீசல் விலை 66.75 காசாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். உலக குத்துச்சண்டை வெள்ளிப்பதக்க வீரர் அமித் பங்கல் 52 கிலோ எடைப்பிரிவில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜோர்டான் நாட்டில் அம்மான் நகரில் இன்று நடைபெற்ற ஆசியா தகுதிச் சுற்று காலிறுதிப் போட்டியில் பங்கல் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கார்லோ பாலமை வென்றார். ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள அமித் பங்கலுக்கு மத்திய இளைஞர் விவகாரங்கள் விளையாட்டுகள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பாராட்டு தெரிவித்துள்ளார். இதற்கென அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பங்கலின் புகைப்படத்தையும் இணைத்து வெளியிட்டுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் முதல் ஆட்டத்தில் விளையாடிய சௌராஷ்டிரா அணி ஆட்டநேர இறுதியில் 5 விக்கெட் இழப்புக்கு 206 ரன் எடுத்துள்ளது. சௌராஷ்டிரா மற்றும் பெங்கால் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி ராஜ்கோட்டில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற சௌராஷ்டிரா அணி முதலில் பேட் செய்தது. அந்த அணியின் அவி பராட்டே மற்றும் விஸ்வரா ஜடேஜா சிறப்பாக விளையாடி அரை சதத்தை கடந்தனர். இருவரும் தலா 54 ரன் எடுத்து ஆட்டமிழந்தனர். அந்த அணியின் நட்சத்திர வீரரான புஜாரா 5 ரன் எடுத்த நிலையில் காயம் காரணமாக போட்டியிலிருந்து வெளியேறினார். முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் சௌராஷ்டிரா அணி 5 விக்கெட் இழப்புக்கு 206 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வண்ணங்களின் விழாவான ஹோலி பண்டிகை நாடெங்கும் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. மேற்கு வங்க மாநிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான பிஜேபி நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளார். இத்தாலியிலிருந்து பஞ்சாப் திரும்பிய ஒருவருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 44 உயர்வு. இதுவரை சுமார் 9 லட்சம் பேருக்கு கோவிட் 19 நோய் தொற்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். தமிழகத்தில் கோவிட் 19 வைரஸை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. கே பி முனுசாமி, மு தம்பிதுரை, ஜி கே வாசன் ஆகியோருக்கு வாய்ப்பு. கோவிட் 19 வைரஸ் பாதிப்பின் காரணமாக ஷேக் முஜ்பி ரஹ்மானின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்ச்சி தள்ளி வைப்பு. ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள குத்துச்சண்டை வீரர் அமித் பங்கலுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பாராட்டு. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும்,
ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.